ஹே காய்ஸ், வெல்கம் டு அக்ஷர் டாட் காம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம அக்ஷா குட்டியோட என்னென்ன குறும்பு பண்ணுறா, என்னென்ன சேட்டை பண்ணுறா, அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா உப்புமா. ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணதமோ என்னமோ பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா தான், பட் வந்தது என்னமோ பார்த்தீங்கன்னா ரவா பொங்கல் மாதிரி வந்தது. நான் ரொம்ப ரேர் நான் ரவா உப்புமா வந்து பண்ணவே மாட்டேன், பிகாஸ் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரவா இந்த ரவா உப்புமா வந்து பிடிக்காது, உப்புமாவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நாங்களே இப்போ கடைசியில் இந்த லாக்டவுன் எங்களையே உப்புமா சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா இல்லை, இது ரவா பொங்கல். ஸோ அதனால் நமக்கேற்ற மாதிரி அந்த கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் போட்டு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். சரி, சட்னி வச்சு சாப்பிட்டவாது கொஞ்சமாக சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. பட் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரசித்து சாப்பிட்டோம். ஓகே, இனிமேல் அடிக்கடி பண்ணலாம், நல்லாயிருக்கே அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ நான் இந்த மாதிரி தான், நமக்கு பிடிக்காத ஒரு டிஷ்ஷை வந்து அது கூட நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணி, இந்த இதில் வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். நார்மல் உப்புமா மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அது ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. அக்ஷா குட்டி பாருங்கள் எப்படி அழகாக சாப்பிட்றாங்கன்னு. சரி, ஊது சூடாக இருக்கா? சரி, ஊது பூ பூ ஊது ஆர்டோனி சாப்பிட்டு தொடத சுடப்பூது. நல்லா இருக்கா செல்லம்? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்கிறாள் இல்லைங்கிறாள். சரி, ஃபர்ஸ்ட் இது சாப்பிடு, இது சாப்பிடு, இது சாப்பிடு. அக்ஷா அப்பாவுக்கு ஒரு வாய் கொடு. சரி, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தக்காளி சாதம் தான் பண்ணேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:00 கிட்டே இருக்கும். சரி, ரவா பாயசம் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட தான் ரவா இருக்கே, ஃபஸ்ட்டு அதை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரவா பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவா பாயசம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லாமல் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு, அதில் வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் நிறையா இருந்தால் நம்ம நிறையா போட்டு பண்ணலாம், பட் இப்போ லாக்டவுன்றதுனால நம்ம இருக்கதை வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக உடச்சி போட்டு நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்துகிட்டு, அதே நெய்யில் பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, நல்லா அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி, நல்லா அந்த தண்ணியெல்லாம் அந்த அளவுக்கு சுண்டி வர்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு, அந்த ரவை நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நான் ஊற்றியிருக்கேன். இப்போ அந்த பாலில் அந்த ரவை வந்து நல்லா லைட்டாக வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சு அந்த ரவா கூட எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த சுகர் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ் கூட தேவையில்ல, ஒரு 3 மினிட்ஸ் போதும். நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கொதி வரணும், அது வரைக்கும் அப்படியே நல்லா விட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா குங்குமப்பூ அதெல்லாம் சேர்ப்பாங்க, பட் நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் நான் விட்டுருக்கேன். விட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரவா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அந்த 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 5 மினிட்ஸ் டு ஒரு 7 மினிட்ஸ் மொத்தமே அவ்வளோதான். 7 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பாயசம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவா பாயசம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம், டேஸ்ட்டு வந்து சீரியஸ்லி சூப்பராக இருந்தது, நிஜமாகவே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அக்ஷா குட்டி வந்து வெளியில் போகணும் அப்படின்ட்டு எல்லோரையும் கூப்பிட்டுட்டே இருந்தா, வா 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 அப்படின்ட்டு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சைப்பயிறு தோசை வந்து பண்ண போகிறேன். அதனால் பச்சைப்பயிரும் அது வந்து ஊற வைக்க போகிறேன். இந்த ரெசிபி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அது.
அது ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8:30 இருக்கும். ஸோ இந்த டைமில் தோசை ஊற்றி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேன். இப்போது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தோசைங்க, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸாவது இதை சாப்பிட்டுட்டு வரப்போ நமக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் குழந்தைங்களுக்கும் இதை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கறது குழந்தைங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ எங்களோட நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிர் தோசை, தேங்காய் சட்னி. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இப்போ அக்ஷா குட்டி வந்து வெளியில் போகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. சரி, கீழே அவளை ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 மணிக்கு மேலே தான் போகணும். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:15 கிட்டே இருக்கும். சரி, இந்த டைம் போனால் தான் கீழே பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற டைமில் யாரும் இப்போ வெளியில் வர்றதில்லை, ஆனாலும் யாராவது ஒருத்தர் 2 பேர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. பட் இந்த 10 மணிக்கு மேலே அப்படிங்கிறப்போ யாருமே சுத்தமாக கீழே இருக்க மாட்டாங்க. சரி, இந்த டைமில் அக்ஷாவை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், ஏன்னா நமக்கு ஃப்ரெஷ் ஏர்ன்றது கண்டிப்பாக வேணும்ல. ஸோ அதனால் போகலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ரொம்ப நமக்கே ஒரு போர் அடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால் சரி அக்ஷா சும்மா ஒரு கீழே ஒரு வாக்கிங் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அக்ஷா பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கதவை திறந்துட்டால் போடும், மின்னல் வேகத்தில் வெளியில் கிளம்பிடுவா. இதுக்கப்புறம் அக்ஷா என்னெல்லாம் பண்ணுறா, அது வாக்கிங் போயிட்டு வர்றதுக்குள்ள அவள் என்னெல்லாம் சேட்டை பண்ணுறா அப்படின்னு நீங்களே பாருங்கள். கைப்பிடி. சார், எங்கே போகிற, எங்கே போகிற? வா அக்ஷா. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி வரைக்குமே ஆள் வந்து உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. நிறையா உட்காந்துருப்பாங்க, பார்க்கிலலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா உட்காரக்கூடாது அப்படின்ட்டு அந்த இது மாதிரி போட்டு ஸ்டிக்கர் மாதிரி போட்டு ஒட்டியிருக்காங்க உட்கார வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. யாருமே இப்போ மேக்ஸிமம் வெளியில் வர்றதில்ல. இங்கே நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் 2 பேர் மாஸ்க் போட்டிருக்கீங்க, அக்ஷாக்கு ஏன் போடல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அக்ஷா வந்து போட விட மாட்டேறா. நாங்கள் ஒரு 2 தடவை அவளுக்கு மாஸ்க் வாங்கி குட்டியாக வாங்கி அவளுக்கு போட்டு விட்டோம். பட் அவள் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக அதை பிச்சு எரிஞ்சிடுறான். எதுவுமே கண்ணத்தை கூட அவள் தொட விட மாட்டா. ஸோ அப்படிங்கிறப்போ அவள் மாஸ்க் போடுறதுக்கு குழந்தையெல்லாம் அவளுக்கு நம்ம புரியவும் வைக்க முடியாது. ஸோ போடவே விட மாட்டேங்கிறா. அதனால வேறு வழியே இல்லாமல் தான் அவள் இப்படி வெளியில் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. பட் ஆள்லாம் இல்லாதப்போ தான் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். பாய். விட்டு போக மாட்டோமா? கூப்பிடுறீ நிலாவ கூப்பிடுறா. அங்க பாரு நிலா, சொல்லு வா சொல்லு. நிலா 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 கூப்பிடு. நிலாக்கு தாட்ட சொல்ற பாய் சொல்லிட்டு நிலக் பாய் 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 டாடா டாடா. சோ அப்பலமா பாய் கை தர மாட்டே போ. ஓகே ஆ ஓகே. அவ்வளோதான், கீழே சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே அக்ஷா மேலே கூட்டிகிட்டு போயிட்டோம். அக்ஷா மேலே போனோடனே பாருங்கள் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு அழுவா. ஏன்னா அவளுக்கு வெளியில் சுத்தம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாள், வீட்டுக்குள்ளே போகவே மாட்டான். அழுவா எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாள். எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தாலும் அழுவா, திருப்பி வெளியே போகணும் அப்படின்வா. ஓகே, அவ்வளோதான் அந்த பிளாக் வந்து இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்டோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இப்போ அக்ஷா குட்டி வீட்டுக்குள்ளே போய் அழுகிற வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம் பா. கதவை திறந்தோடனே அழுவை பாரு, உள்ளே போக மாட்டேன். ஓ போ அக்ஷா, நானும் சொல்லாதவா.
என்ன வீடு போகணும்ல என்ன வீட்டுக்கு போகலாம் டைம் ஆச்சுல போதும் வா 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 போதும் அக்ஷம்மா என்று 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 பார்த்தீங்களா அக்ஷா குட்டி வீட்டுக்குள்ளே வரதுக்கு எவ்வளோ அடம் பண்ணுறான்னு இப்படி தான் பண்ணுவாள். அவள் செருப்பு கூட கழட்டு விட மாட்டா, வெளில போகணுன்னு அழுவா. அக்ஷாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வருது இப்போலாம். ஒன்று பண்ணு, அவளுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு நம்ம வேணாம்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோ கோவப்படுறா, அப்படி எதுனாலும் தூக்கி எறிகிறா. ஆக்சுவலாக நான் இது ஒரு ஒரு காலத்தில் நானும் பண்ணேன், பட் என் பொண்ணு இப்போ அதையே பண்ணுறான்றப்போ கொஞ்சம் லைட்டாக போய் பாய் போலாமா? சரி பாய் சொல்லு, பாய்.